நகையை அடுக்க வைக்க போறீங்களா? நிறைய ஜுவல்ஸ், அதுக்கு கொஞ்சம் காசு, அதுக்கு வட்டி கட்டி கட்டி எதுக்கு? ஆர்டிகா கோல்ட் கம்பெனில பெஸ்ட் ரேட்க்கு வித்துருங்க. ஒரே நிமிஷத்துல பணமா வாங்கிக்கோங்க. ஸ்மார்ட்டா யோசிங்க. இனிமே நோ வட்டி. ஆர்டிகா கோல்ட் கம்பெனி. கால் 888-0300-300. கம்பூர் சாலையில வந்து டிவி என்டர்பிரைசஸ் என்ற பெயர்ல வந்து பெட்ரோல் பங்க் வந்து இயங்கி வருகிறது. இங்க வந்து ஹரிந்தன் என்பவர் வந்து மேலாளராக பணிபுரிந்து வருகிறாரு. இந்த நிலையில வந்து இந்த பெட்ரோல் பங்க் இருக்கவங்க தமிழக சிவசேனா கட்சியின் மாநில பொதுச் செயலாளர் துரை எஃப்என் மற்றும் அவரது கட்சியை சேர்ந்த நாட்டராயன் மற்றும் ஸ்டாலின் வந்து தாங்க வந்து சபரிமலை ஐயப்பன் சேவா சங்கத்தின் சார்பாக வந்து அன்னதானம் மற்றும் நிகழ்ச்சிகள் நடத்துள்ளதாகவும் அதற்கு நன்கொடை வழங்க வேண்டும் என்பதாக தெரிகிறது. இதற்கு பங்கின் மேலாளர் வந்து மறுப்பு தெரிவிக்கவே ஆத்திரமடைந்த நாட்டராயன் குருவையப்பன் மற்றும் ஸ்டாலின் ஆகியோர் மேலாளரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். ஒரு கட்டத்தில் வாக்குவாதம் சண்டையாக மாறி இரு தரப்பினரும் மாறி மாறி தாக்கிக் கொண்டனர். இந்த கட்சியில் வந்து அங்குள்ள சிசிடிவி கேமராவில் வந்து பதிவாகியிருந்தது. இந்த நிலையில இரு தரப்பினரும் மாறி மாறி பள்ளிக்கட்டுப்பள்ளி காவல் நிலையத்தில் வந்து புகார் அளித்தனர். இதனைத் தொடர்ந்து பள்ளிப்பட்டி காவல்துறையினர் நடத்திய விசாரணையின் அடிப்படையில் பணம் கேட்டு மிரட்டி தாக்குதல் நடத்தியதாக சிவசேனா கட்சியின் மாநில பொதுச் செயலாளர் குருவையப்பன் மற்றும் நாட்டராயன் மற்றும் ஸ்டாலின் ஆகிய மூன்று பேர் மீதும் வழக்கு பதிவு செய்து கைது செய்துள்ளனர். மேலும் குருவாயத்தில் கொடுத்த புகாரை பெட்ரோல் பங்க் உரிமையாளர்கள் மீது காவல்துறையினர் தற்போது விசாரணை நடத்தி வருகிறது.